ओम शांति। नान आत्मा साक्षी पार्वयालनाह इरिकिरें अनेत विषयंगलिलिरंदुं एन्ने नाने विडुपड़ती कोल्किरें। இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நாம் அனைவருமே நடிகர்கள் என்பதை இந்த நாடகத்தின் இயக்குனரான பரமதந்தை எனக்கு நினைவூட்டுகிறார். இதில் ஒவ்வொருவரின் பாகமும் முன்பே பதிவாகி இருக்கின்றது. எப்பொழுது நான் இதிலிருந்து விடுபடுத்திக் கொள்கிறேனோ, எனது எனது என்பதிலிருந்து நான் என்னை விலக்கி பார்த்து கொண்டிருக்கிறேனோ, அப்பொழுது என்னால் சரியான தீர்மானம் செய்ய முடியும். என்னிடம் இருக்கக்கூடிய குணங்கள் மீதும் பார்வையாளனாக இருந்து அதை மாற்றிக்கொள்வதற்கான சக்தியை என்னிடம் கொண்டு வருகிறேன். பிறரது பாகத்தை பார்க்கும் பொழுதும் இது அவர்களின் பாகம், அவர்கள் சரியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த நாடகம் மிக துல்லியமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் அனைத்திலிருந்தும் விலகி உண்மையான நான் என்பதில் நிலைத்திருக்கிறேன். நான் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலைதான் என்னை அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டவன். ஓம் சாந்தி. சாந்தி. 14/10/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சர்வசக்திவான் பாபா வந்திருக்கிறார் உங்களுக்கு சக்தியை வழங்குவதற்காக. எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: இந்த டிராமாவில் அனைத்திலும் மிக மிக நல்ல பாகம் குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளது எப்படி? இந்த டிராமாவில் எல்லாத்தை விட மிகவும் ஒரு நல்ல பாட்டு குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எப்படி? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள்தான் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகிறீர்கள். பகவான் ஆசிரியராகி உங்களுக்கு தான் கற்றுத்தருகிறார் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகள் இல்லையா? உலகத்தின் எஜமான் உங்களுடைய விருந்தாளியாகி வந்திருக்கிறார். உலகத்துடைய எஜமான் உங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார். அவர் உங்களின் உதவியுடன் உலகிற்கு நன்மை செய்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் அழைத்தீர்கள், பாபா வந்துவிட்டார். இதுவே இருக்கை ஓசை. இப்போது பாபாவின் மூலம் குழந்தைகளாகி உங்களுக்கு முழு உலகின் மீதும் ஆட்சி செய்வதற்கான சக்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னிலையில் அமர்ந்துள்ளனர், ஆசிரியரின் முன்னிலையிலும் அமர்ந்துள்ளனர். மேலும் இதையும் அறிவார்கள், இந்த பாபா குருவின் ரூபத்தில் குழந்தைகளாகி உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். பாபா சொல்கிறார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன்.
உங்களை இங்கிருந்து அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். இது பழைய உலகமாக ஆகிவிட்டது. மேலும் இதையும் நீங்கள் அறிவீர்கள், இவ்வுலகம் மிகவும் மோசமானதாக ஆகிவிட்டது. குழந்தைகளாகிய நீங்களும் மோசமாக ஆகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் கூறினீர்கள், பாபா, நீங்கள் இறங்கி வந்து பதீத்தர்களாகிய எங்களை இந்த துக்க உலகத்திலிருந்து சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயம் உங்களுடைய மனதில் வர வேண்டும். பாபா சொல்கிறார், நீங்கள் அழைத்ததால் தான் அழைப்பிற்கிணங்க வந்திருக்கிறேன். பாபா நினைவுபடுத்துகிறார், நீங்கள் நிச்சயம் என்னை அழைத்தீர்கள் தானே, வாருங்கள் என்று, வாருங்கள் வாருங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள் தானே. இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது, ஆம், நாம் அழைத்தோம் என்று. இப்போது டிராமாவின் அனுசாரம் கல்பத்திற்கு முன் போலவே பாபா வந்திருக்கிறார். பாருங்கள், அந்த மனிதர்கள் திட்டமிடுகிறார்கள் இல்லையா? இதுவும் சிவபாபாவருடைய திட்டம். இச்சமயம் அனைவருக்கும் அவரவருடைய திட்டம் உள்ளது. 5 திட்டம் உருவாக்குகிறார்கள். அதில் இதை இதை செய்வோம், விஷயங்கள் பாருங்கள் எப்படி வந்து சேர்கின்றன. உலகத்தினுடைய அரசாங்கத்தில் திட்டம் ஏற்படுத்தும் பொழுது இது செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம் என்று. இப்போது திட்டங்களை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபாவின் திட்டம் இது என்று. ராமாவின் திட்டப்படி 5000 முன்பாக நான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருந்தேன். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் இங்கே மிகுந்த துக்கத்தில் வந்துவிட்டீர்கள். இந்த வைசாலயத்தில் இருக்கிறீர்கள். இப்போது உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அது சாந்தி தாமம், நிராகார சிவாலயம். சுகதாமம் என்பது சாக்காரமான சிவாலயம். ஆக இச்சமயம் பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புத்துணர்ச்சியை அளித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாபாவிற்கு முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாபா வந்திருக்கிறார் என்பதில் புத்தியில் நிச்சயம் இருக்கிறது இல்லையா? பாபா என்ற சொல் மிகவும் இனிமையான சொல்லாகும். இதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அந்த தந்தையினுடைய குழந்தைகள். பிறகு இந்த நாடகத்தில் இத்தகைய பாத்திரத்தில் நடிப்பதற்காக இந்த தந்தையினுடையவர்களாக ஆகிறோம். எவ்வளவு காலம் உங்களுக்கு லௌகீக தந்தையர் கிடைத்திருக்கிறார்கள்? எத்தனை பிறவிகள்? சத்தியுகத்திலிருந்து தொடங்கி சுகம் மற்றும் துக்கத்தின் பாகத்தை நடித்து வந்தீர்கள். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய துக்கத்துடைய பாகம் அனைத்தும் முடிவடைகின்றன. சுகத்தின் பாகமும் முழு 21 பிறவிகள் நடித்தோம். பிறகு அரைக்கல்பம் துக்கத்தின் பாகத்தை நடித்தோம். இந்த விஷயங்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், 1, ஞானத்தை புத்தியில் நன்கு தாரணை செய்து அநேக ஆத்மாக்களுக்கு உயிர் தானம் செய்ய வேண்டும், சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும். 2, இந்த இனிய சங்கமிகத்தில் தனது வருமானத்தின் கூடவே பாபாவின் ஸ்ரீமத்படி நடந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். 2, இந்த இனிய சங்கமிகத்தில் தனது வருமானத்துடன் கூடவே பாபாவின் ஸ்ரீமத்படி நடந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். தனது வாழ்க்கையை சதா சுகமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம், குழுவில் கூட்டாக இருந்து கொண்டே அனைவரின் அன்பிற்குரியவராகி புத்திக்கு ஆதரவாக ஒரு பாபாவை உருவாக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக. கூட்டத்தில் இருக்கிறோம், நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட எல்லார்கிட்ட அன்பு வைக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகணும். ஆனால் புத்தியில் ஒரு பாபாவுடைய ஆதாரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படி நீங்கள் இருக்கணும். விளக்கம்,
ஒரு சில குழந்தைகள் குழுவில் அன்பானவராக இருப்பதற்கு பதிலாக விடுபட்டவராக ஆகிவிடுவார்கள். விடுபட்டவராக ஆகிவிடுகிறார்கள். எதிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று பயப்படுகிறார்கள். இதைவிட தூரமாக இருப்பதே நல்லது. ஆனால் அவ்வாறல்ல. இருபத்தோரு பிறவியும் குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும் இல்லையா? பயந்து தூர ஒதுங்கி போகக்கூடாது. இருபத்தோரு ஜென்மம் குடும்பத்தோடு தானே நம்ம இருக்க போகிறோம். ஒருவேளை பயந்து கொண்டு ஒதுங்கிவிட்டால் இது கூட கர்மத்தை சந்நியாசம் செய்வதற்கான சந்நியாசமாகும். அதனால் நம்முடைய சந்நியாசம் கர்ம சந்நியாசம் கிடையாது. குழுவில் இருந்தால் சம்ஸ்கார மோதல் வந்துடுமோங்கிற பயத்தில் தூர விலகி இருப்பது நல்லதல்ல, ஒதுங்கி இருப்பது நல்லதல்ல. கர்மயோகி ஆக வேண்டும், கர்ம சந்நியாசி அல்ல. குழுவில் ஒன்றாக இருங்கள், அனைவரின் அன்பிற்குரியவராகுங்கள். ஆனால் புத்தியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. புத்தியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் அல்ல. ஒருபொழுதும் புத்தி எந்த ஆத்மாவின் கூடவோ குணம் அல்லது எந்தவித விசேஷத்தன்மையில் கவரப்படாமல் இருக்கும்போதுதான் கர்மயோகி தூய்மையான ஆத்மா என்று அழைக்க முடியும். ஸ்லோகன்: பாப் தாதாவின் வலது கரமாகுங்கள், இடது கரமாக அல்ல. நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாயிரம் வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.